ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான ஒரு ராகி மாவு வச்சு ஒரு கொலக்கட்டை தாங்க செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாகவும் அதே சமயம் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இதை நம்ம செஞ்சு கொடுக்கலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா, நான் அதுக்கு பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை தான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் சப்போஸ் அச்சு வெள்ளம் வெள்ளம் கருப்பட்டி ஏதாவது எடுத்து வச்சுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இது வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு கால் முடி தேங்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு மூணே மூணு ஏலக்காயை வந்து இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு, இது பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் இருக்கும், அந்த கால் டேபிள் ஸ்பூன் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ராகி மாவு, இது ஒரு கப் எடுத்திருக்கேன். இந்த ஒரு கப்புக்கு ராகி மாவு நான் ஒரு கப் எடுத்திருக்கேன். நான் வந்து ஒரு கப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு கப்புக்கும் கம்மியாக வந்து நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். இனிப்பு வந்து கொஞ்சம் நாட்டு சக்கரையில் அவ்வளோவா இருக்காதுல்ல, அதனால் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ராகி மாவை பார்த்திங்கன்னா வறுக்க போகிறோம். நல்லா வறுத்தோம் அப்படின்னா அதனோடய ஃப்ளேவரும் சரியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால நம்ம வந்து நல்லா வறுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து மாவு நல்லா வந்து வறுப்பட்டுக்கிட்டோம். பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு சக்கரை வந்து கரைசி வைக்கணும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம பாசிப்பருப்பு வந்து ஒரு கால் வேக்காடு வேக வைக்கிறதுக்காக இந்த மாதிரி நான் ரெண்டு கப் தண்ணி ஊற்றியிருக்கேன். ரெண்டு கப் தண்ணி ஊற்றி பாசிப்பருப்பை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஒரு ஊற வச்சுருக்கேன், ஒரு 5 மினிட்ஸ் அதாவது 10 மினிட்ஸ் இருக்கும், அதனால் வந்து ஊற வச்சுருக்கேன். இந்த டிஷ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ரொம்ப பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க எல்லா எல்லாருமே நம்ம சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்சில் உப்பை நான் போய் சேர்த்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கால் டம்ளருக்கும் கம்மியாக வந்து தண்ணி சேர்த்து நாட்டு சக்கரையை வந்து கரைசிக்க போகிறேன். அதாவது ரொம்ப பாகு மாதிரிலாம் வர வேண்டாம், லைட்டாக கரைஞ்சால் மட்டும் போதும். ஏன்னா நீங்கள் தண்ணி வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, நல்லாவே பார்த்திங்கன்னா கரைஞ்சிருச்சு நம்மளோடது. நல்லா கரைஞ்சதும் அப்படியே ரொம்ப பாகு கன்சிஸ்டன்சி வரணும்னு அவசியம் கிடையாது. அது நம்ம பாசிப்பருப்புமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு, இந்த அளவுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு பாசிப்பருப்போட ஃப்ளேவர் பிடிக்கலாம், நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நாட்டு சர்க்கரையை வந்து ஃபில்ட்ரு பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் எடுத்த நாட்டு சர்க்கரையும் தண்ணியும் அளவும் கரெக்டாக அதனால எனக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மெஷர்மெண்ட்டில் வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். பார்த்திங்கன்னா அதெல்லாம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பருப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லா வந்து ரொம்ப கொதிக்கணும். இதுக்கப்புறம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம டைரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம ஏலக்காவை சேர்த்துட்டு நம்ம மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவை ஆட் பண்ணிக்கலாம். மொத்தமாக போட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் தான் அந்த கட்டி இல்லாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும், கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட்டாகவே நம்ம கை வந்து யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் வந்து புளிக்க ஆரம்பிச்சிடும், அதே சமயம் வந்து குட்டி குட்டியாக ஆகிடும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன் நல்லா வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து அப்படியே வந்து கைவிடாமல் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா நமக்கு வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இதில் கொஞ்சம் வந்து நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒட்டாமல் நல்லா நமக்கு நம்ம டக்குன்னு வந்துடும். இதுக்கப்புறம் வந்து தனியாக வந்து பெசரி சேர்ப்போம். பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து நான் நெய் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு எண்ணெய் பிடிக்குன்னா நீங்கள் வந்து நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்திங்கன்னா அது ஒரு ஃப்ளேவராக இருக்கும், அதனால தான் நான் வந்து நெய்யை ப்ரிஃபர் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா இப்போது நல்லா வந்து ஈவனாக வந்து எல்லாமே ஒன்றா திரண்டு வந்துருச்சு நெய் ஆட் பண்ணவுமே. வாங்க நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் வந்து லைட்டாக அந்த மாதிரி இடித்து விட்டுக்கிறேன். ஒரு உடன் ஸ்பூன் வச்சோ இல்லை வேறு ஏதாவது கரண்டி வச்சோ நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வந்து நம்ம கைட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து சேர்த்துக்கிறோம். நீங்கள் தேங்காய் இல்லாட்டி பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம், அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் தண்ணி மட்டும் பார்த்து அளவாக சேர்த்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வந்து இது பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து பிடி கொலக்கட்டை அது மாதிரி நல்லா ஒரு பால் மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்ம ரெண்டு கையாலேயும் இந்த மாதிரி பண்ணிக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படி கை வந்து அச்சு விழணும், அப்படின்னா நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தேவையான அளவு கையில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி பசிங்கன்னா நல்லா வந்துடும். இல்லை நமக்கு ஆல்ரெடி மாவு பார்த்திங்கன்னா வெந்துடுச்சு, அதனால தான். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இட்லி பாத்திரத்தில் தான் வேக வைக்கிறேன், அதாவது இட்டு துணி போட்டு வேக வைக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் விஷ் நீங்கள் என்ன இட்லி என்ன எதில் வைப்பீங்களோ நீங்கள் அதிலே வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு கப்பில் பார்த்திங்கன்னா இவ்வளோ கொலக்கட்டை நமக்கு வந்து கிடச்சிருக்கு.
ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ நல்லா வந்து இட்லி இட்லியுமே பார்த்திங்கன்னா நல்லா ஆவி வந்து நம்ம போகிறதுக்காக வந்து மூடி வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து டைரெக்டாக நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது வேகிறதுக்கு ஒரு 5 to 10 minutes தான் ஆகும். 7 minutes கூட ரெடி ஆகிடும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி மாவு வந்து வெந்துடுச்சு, ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நமக்கு தேவைப்படாது. அதனால தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப சூப்பராக வந்து வெந்துடுச்சு நம்மளோட ராகி கொழுக்கட்டை. இப்போ வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பார்த்து எடுங்க. எடுக்கிறப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்க, வீடியோ பிடிச்சிருந்தா பெரிய லைக் கொடுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் என்னை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.